நீங்கள் இஸ்லாமிய திட்டத்தில் சொல்கிறீங்க இப்படி போதையை ஒழிக்கலான்னு சொல்லி, நானும் ஒரு போதையாக இருந்தக்கூடியவனாக தான் இருக்கிறேன். இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறேன், சாராயம் குடிக்கிறேன், பியர் குடிக்கிறேன், எனக்கும் இந்த நிலைக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். இதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் என்ன? ஏன் நான் இப்படி நிற்கிறேன் இந்த நிலையில்? அப்போ அதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? என் பேர் சிவா, நான் நேகமே சந்த சகோதரன். அப்போ எனக்கு இந்த வாய்ப்பை தந்தார் சசி அண்ணன் தான் தந்தார். அப்போ நானும் இந்த நிலைக்குள்ளே நிற்கிறேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளும் மாதிரி தான் ஒரு இஸ்லாமிய திட்டம் என்ன சொல்லுது? அதாவது சகோதரர் சிவா என்ன சொல்கிறார், ரெண்டாவது டயகமை சேர்ந்தவர், அவர் இந்த மாதிரி கொஞ்சம் போதை பழக்கத்தில் இருக்கிறேன், நானும் இதை விட்டு விடுபடணும், இதுக்கு என்ன தீர்வு தர்றீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல வந்து நாங்கள் இந்த ஆபத்தில் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணரணும். இந்த போதைன்றது ஆபத்து, எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, என் குடும்பத்துக்கு ஆபத்து, என் பெற்றோர்களுக்கு ஆபத்து, என் மனைவிக்கு ஆபத்து, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து. எனவே என் குடும்பத்தை நேசிக்கக்கூடியவனாக, என்னுடைய தாய் தந்தையை நேசிக்கக்கூடியவனாக, என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவனாக, இந்த போதையிலிருந்து நான் முற்றிலும் விடுபட வேண்டும் என்று முதல்ல மனசில் ஒரு உறுதிப்பாடு எடுக்கணும். இந்த உறுதிப்பாடு தான் எங்களை அதை விட்டு முதலாவதாக என்ன செய்யும், வெளியே கொண்டு வரும். இரண்டாவதாக அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சாயங்கால நேரம் ஆகும் பொழுது என்ன செய்யும், அது அப்படி கேட்கும், வாய்க்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கேட்கத்தான் செய்யும். அதான் அந்த அது இயற்கையான தன்மை. அப்படி தான் அவன் அதுக்கேற்ற கெமிக்கலை போட்டு வைக்கிறான். சில பிள்ளைகள் வந்து பிஸ்கட் ஒன்று சாப்பிட்டு அந்த பிஸ்கட்டை தொடர்ச்சியாக கேட்கும்ண்டு அதில் வந்து சில கெமிக்கல்களை போட்டு இருக்கிறான்னு அர்த்தம். தூண்டக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய சில கெமிக்கலை போடுவான். இங்கே அஜினமோட்டோ பயன்படுத்துகிறீங்களே வீட்டில் சமையல் இங்கே பயன்படுத்த மாட்டீங்க, குழம்புலாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. டேஸ்ட்டுக்காக போடுற என்ன டேஸ்ட்டுண்டா, அந்த அஜினமோட்டோ பயன்படுத்திய உணவாக இருந்தால் அதிகமாக அதை திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க, அதுக்காகத்தான் கொடுக்குறது. இந்த மாதிரி இந்த மதுவுலையும் இருக்குது, போதையிலையும் இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் தொடர்ச்சியாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். மருத்துவரை சந்தித்து நான் அதை விட்டு முழு விலக நினைக்கிறேன் எண்ணம் வருது, அதுக்கு எனக்கு தீர்வு வேண்டுமென்றால் அவர் மருந்துகள் சிலதுகள் தருவார், ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தருவார். அந்த எண்ணம் வரும்பொழுது இதை பயன்படுத்துங்க. அப்போ என்ன செய்ய வேண்டாம், உங்களோட மனசை வந்து டைவெர்ட் பண்ணும், திசை திருப்பிடும், வேறு வேறு எண்ணங்களுக்கு உங்களை அனுப்பிடும். இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் காலம் வரும்பொழுது அப்படியே படிப்படியாக அந்த போதையிலிருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, விலகிடுவீங்க. இது மருத்துவ ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியது. ஒன்று உள்ளம் சார்ந்தது, இரண்டாவது மருத்துவம் சார்ந்தது, மூணாவது நாங்களே திருந்திருக்க நினைத்தாலும் நம்மளை விடமாட்டானே கூட பழகிறவங்க, மச்சான் வாமச்சான், சரக்கு இருச்சது மச்சான் வாமச்சான்ட்டு கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும் பொழுது அந்த மச்சான பகச்சு கூடவும் வேலாது, ஏன்னா அவன் கூட பழகினவன், சின்னத்துலேருந்தே பழகினவன், நல்லது கெட்டதுக்கு வந்தவன், அவனையும் பகச்சு கொள்ளாமல் என்ன செய்யலாம், வேறு வேறு காரணங்களை சொல்லி நல்லதுக்கு பொய் சொல்லலாம். ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்கண்டுவாங்க, அதுக்கு காரணம் வந்து பொய்யே சொல்லன்றது இல்லை, நல்ல ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது. அதுக்காக குறை எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணி விட்டு அதே பிரச்சனை ஆயிரும். அப்போ சேர்த்து வைக்கிறதுக்காக நல்ல காரியத்துக்கு ஒரு பொய் சொன்னால் தப்பு இல்லைன்ற அடிப்படையில் நான் வந்து வேறு வேலை இருக்குது மச்சான் வர முடியாதுன்ட்டு தவிர்ந்து கொள்ளணும், பாய்கோட் பண்ணணும். தவிர்ந்து கொண்டால் அந்த குடி நேரத்தில் மட்டும், மற்ற நேரங்கள் இல்லை, சிகரெட்டை நீட்டினா மச்சான் கொஞ்சம் உடம்புக்கு முடியலை வேறு நேரத்துக்கு பார்ப்போம் என்று அப்படி படிப்படியாக அதை விட்டு விலக ஆரம்பிக்கணும். நண்பர்களை விட்டு இதனால் செய்ய ஆரம்பித்தோம்டா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போதை பழக்கத்தில் வெளியே வரலாம். இதை நீங்கள் முதல்ல நினைக்கணும், என்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினச்சா நீங்கள் இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியே வருவீங்க. முஸ்லிம்களாக இருந்தால் என்ன அறிவுரை, மேலதிகம் அறிவுரை சொல்லுவோம், நீங்கள் போதையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இறைவன் உங்களை தண்டிப்பான். நீங்கள் மட்டும் பாவம் செய்யலை, உங்களோட சந்ததிகளுக்கும் இந்த பழக்கத்தை நீங்கள் கொடுத்ததுனால அவர்கள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டி வரும் என்று, இதை கடுமையான தற்கொலைக்கு நிகரான ஒரு பாவமாக இந்த போதையை இஸ்லாம் காட்டுறதுனால மறுமை மறு உலகம் ஆன்மீகம் என்று வரும்பொழுது ரொம்ப பேணுதலாக அதை விட்டு விலகி இருக்கணும் என்று யோசிப்பாங்க. சில பேர் அப்படி யோசிக்காமலும் இருப்பாங்க, ஆனால் இந்த மனோபாவமும் இதை விட்டு எங்களை விலகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். மேலதிகமாக சைக்காலஜிக்கலாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் வேணுமென்னா தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் அதுக்கான வழிகாட்டனை ஆரம்பிச்சாலும்